ஹலோ, ஓவியாக்கு ஆர்மி ஆரம்பிச்ச நம்ம யங்ஸ்டர்ஸ், ஜிமிக்கி கமலை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்ப நான் பேச போற விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோ நான் பண்றேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஷேர் ஆகுது ரொம்ப வேகமா. அந்த போஸ்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் ஆதரவா வருது. என்னடா அந்த போஸ்ட்னு பார்க்கும்போது திசவார்களை நசுக்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. இதை எதிர்த்து அந்த பேனரை இமீடியட்டா ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணு அந்த இமீடியட்டா அந்த கடைக்கு போன் பண்ணி, சேலத்துல இந்த விஷயம் நடக்குது, சேலத்துக்கு உடனே அந்த கடைக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நானும் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவ தான், நீங்க போட்டிருக்கிற பேனர் சரியானது கிடையாது, உடனடியா ரிமூவ் பண்ணுங்க. அந்த பொண்ணு பேசும்போது எதிர்மொழியில இருந்து எந்த விஷயமும் இல்லாம இமீடியட்டா அதை கட் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம உடனடியா அந்த பொண்ணு இந்த போஸ்ட ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ண உடனே நிறைய பேர் இந்த பொண்ணோட கருத்து சரியானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவா கமெண்டும் பண்றாங்க, எதிர்குரலும் அந்த கடை மேல வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு விஷயத்த யோசிச்சேன், எதுக்காக இந்த மாதிரி இவ்வளவு பொங்கு பொங்குறாங்க? சாதாரண ஒரு கடவுள் வந்தானே, அவன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவன் மக்களை கவர்றதுக்காக ஒரு விளம்பரம் செய்யறான். இதனால இவங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு நான் பார்த்தா அந்த அந்த பேப்பரை ஒழுங்கா பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இன்னமா தறியில கம்மி விலையில கொடுக்குறாங்கன்னு நீங்க நம்புறீங்க, எதுக்கு தறி போத்தீஸ் தான் சரின்னு போத்தீஸ் தான் அந்த விளம்பரத்தை கொடுத்துருந்தான். இதுல அவன் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீ தறியில போய் நிச்சயமா கம்மி விலையில வாங்க முடியாது, ஆனா என் கடைக்கு வா, நான் நிச்சயமா உனக்கு கம்மி விலையில கொடுக்குறேன்னு போட்டிருந்த மாதிரி தான் அந்த விஷயம் இருந்துச்சு. இதையெல்லாம் நானும் புரிஞ்சிக்காம தான் அவங்க கிட்ட ஒரு கமெண்ட்ல கேட்டேன், நீங்க எந்த கடையில ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்க, இவ்வளவு பொங்கு பொங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் எந்த கடையில வாங்கணுன்றது முக்கியம் இல்ல, இனி அந்த கடையில வாங்கணும்ன்றதுதான் இப்போதைக்கு கேள்வி. அதே மாதிரி நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த நான், இந்த மாதிரி நெசவாளர் மண்ணான இந்த சேலத்துல நிறைய கைத்தறிகள் உருவாகிற இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விளம்பரம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் உனக்கு தெரியாது தம்பி, இதெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும், அவன்கிட்ட ஏதாவது சில்லறை இருந்தா நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே கொஞ்சம் கோபமா தான் இருந்துச்சு, ஆனா அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோன்றதுனால திரும்ப அந்த விஷயத்தை, அந்த பிரச்சனை என்ன, அந்த பேனருக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ரெண்டு மூணு விஷயங்கள் உண்மை அப்படின்றது எனக்கு புலப்பட்டுச்சு. முதல் விஷயம், நெசவாளர்கிட்ட போய் வாங்காத அப்படின்றதுதான் இவங்களோட டிஸ்பிளேவா இருக்கு. நெசவாளர்கள் அதாவது தறியில போய் வாங்காதீங்க, அங்க கம்மியாலாம் விலைக்கு தரமாட்டாங்க, நாங்க தான் கம்மியா தருவோம், அதனால எங்க கிட்ட வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த விளம்பரத்தோட உள்நோக்கம் இருந்துச்சு. இந்த உள்நோக்கத்துல ஒரு அர்த்தம் முதல்ல போயிடும். ஒரு பேனர் கிட்டத்தட்ட ஒரு 10x10 இல்ல ஒரு 10x20 ஒரு பேனர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 2000-2500 ரூபாய் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரேம், அதை பிளேஸ் பண்ண வந்துட்டு மேன் பவர், இதெல்லாம் பார்த்தா நேரில் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 100 பண்ணு இருக்கும், அப்போ 50000 ரூபாய் இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய ஸ்டார்ஸ் ஃபேமஸ் ஃபிகர்ஸை வச்சு, செலிபிரிட்டிஸை வச்சு விளம்பரம் பண்ணணும், ஷோ பண்ணணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும், அதனால மக்களை கவரணும், அதுக்கப்புறம் தான் மக்கள் அந்த கடைக்குள்ள போவாங்க. இப்படி நிறைய விளம்பரத்துக்காக செலவு பண்ற அந்த ஜவுளி கடை, அந்த துணி கடை மக்களுக்கு எப்படி குறைஞ்ச விலையில கொடுக்க முடியும்? இப்போ நம்ம பக்கத்துல யாராவது தறி செஞ்சுருக்காங்க, தறியில இருந்து புடவை செய்யறாங்க, தறியில இருந்து வேட்டி நெய்யறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் நீங்க கேட்கும் போது, நான் வந்துட்டு தறியில நெஞ்சது எனக்கு வந்து 300 ரூபாய் கூலியாச்சு, பொருளோட சேர்த்து நான் வந்து உனக்கு 100 ரூபாய் வச்சு 400 ரூபாய்க்கு தரப்பா அப்படின்னு உண்மையை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லையா 50 ரூபாய் சேர்த்து வாங்கினா கூட அதுக்கு மேல அவங்க வாங்க வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனா இதே துணிக்கடை அந்த பொருளை அங்கிருந்து அவன்கிட்ட 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா கூட அங்க அவனோட மேன் பவர் இருக்கு, அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அவன் பண்ற விளம்பரம் இருக்கு, பல விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது அவனோட மார்க்கெட்டிங்ல இருந்து, அவனோட எக்ஸிகூட்டிவ்ஸ்ல இருந்து, அவனோட பிசினஸ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து அவங்க இதுல இன்புட் பண்ணும்போது அந்த 350 ரூபாய்க்கு வாங்கினது கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வந்து சேரும். அப்படி பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஏமாற்றப்படுறோம். அவன் நமக்கு கம்மி விலையில கொடுக்கல, கம்மி விலையில ஒருத்தங்கிட்ட அடிச்சு பிடிங்கி நம்ம கிட்ட அதிக விலைக்கு வைக்கிறான், நம்மளை விளம்பரப்படுத்தி அந்த விளம்பரத்தின் மூலமா நம்ம ஈர்க்கப்பட்டு. இது முக்கியமான முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீ நெசவாளர்கள் ஊர்ல, இப்ப சேலம் வந்துட்டு கிட்டத்தட்ட கைத்தறி அதிகமா இருக்கிற ஊர், இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை பண்ணணும்ன்ற அவசியம் என்ன இருந்துச்சு, எதுக்கு தறின்னு நீ ஏன் கேக்குற? ரெண்டாவது, இந்த தறியில இப்பயும் கம்மியா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்ப தறியில இருக்கவங்க ஏமாத்துறாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி கார்பரேட் லெவல்ல இந்த மாதிரி கடைகள் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து, அதாவது மக்கள்கிட்ட நெசவாளர்கள்ட்ட இருந்து பொருளை வாங்கி அவங்கள்ட்ட இருந்து மக்கள்கிட்ட வந்துட்டு விற்கப்படுற இந்த பிட்வீன்ல இவங்க இவ்வளவு பெரிய செலவை செஞ்சு அதை எல்லாத்தையும் வாங்குற வாடிக்கையாளர் தலையில சுமத்துறாங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் என் மனசுல தோணுன ஒரு விஷயம் அந்த அக்கா சொன்னதுக்கு அப்புறம். ரெண்டாவது ஒரு விஷயம், இப்ப அவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் கூவுனாங்க, உடனே வந்துட்டு நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஆமா அது தப்பு, அவன் எப்படி இந்த மாதிரி பேசலாம், அவன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூவுனாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, நீங்க யாருமே இனிமே போத்தீஸ்க்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண முடியுமா உங்களால? நீங்க எல்லாம் போத்தீஸ்க்கு போறேன்னா அவனால விற்க வியாபாரம் பண்ண முடியுமா? உங்க ஊர்ல, அதாவது நம்ம ஊர்ல சேலத்துல நிறைய நெசவாளர்கள், கைத்தறி நிறைய இருக்கு, நிறைய தறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எலம்பலைக்கு போனா 350 ரூபாய்க்கு ரொம்ப கிராண்டா ஒரு புடவை வாங்க முடியும். அதே மாதிரி எலம்பலை இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வனவாசி இருக்கு, அதுக்கப்புறம் ஜலகண்டாபுரம் இருக்கு, இந்த மாதிரி பல ஊர்களில் வந்துட்டு அவங்களே சொந்தமா நெய்யறாங்க. இது ஈவன் ஓமலூர்ல கூட பட்டு புடவை வெளியே நீங்க 50000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதே பட்டு புடவை 20000
₹5,000 அங்க வாங்க முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இருந்தாலும் இந்த இந்த விளம்பரம் மூலமா நிச்சயமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். அதுக்காக இந்த வீடியோவே பண்ணணும்னு நினைச்சேன். அக்கா நீங்க சொன்னது சரியான விஷயம் தான், நெசவாளர்கள் நசுக்கிற மாதிரியான விஷயம் தான் இது. நான் வெறும் விளம்பரம்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சூழ்ச்சியும் இவ்வளவு பெரிய தந்திரமும் இருக்கு. நெசவாளர்கள் நசுக்கிற மாதிரி இதுல மூணாவது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நெசவாளர்கள்ட்ட நம்ம மக்கள் போகாம நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, நெசவாளர்கள் அவரோட பொருளை உற்பத்தி பண்ற பொருளை நெசவு செய்யற பொருளை எங்க கொண்டு போய் விற்பா? ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்துட்டு பெரிய ஜவுளிக் நிறுவனங்களுக்கும் பெரிய துணி கடைகளுக்கும் தான் விற்பாங்க. அப்போ அந்த ஜவுளி கடைக்காரனும் அந்த துணி கடைக்காரனும் சொல்றதா இந்த நெசவாளர்கள் விலையா இருக்கும். ஏற்கனவே விவசாயிகள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த நெசவாளர்களும் கஷ்டப்படுறாங்க. அந்த சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவாகும் போது இவங்க அவங்கள்ட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு கொள்முதல் பண்ணி வாடிக்கையாளர் நம்ம கிட்ட நிறைய வந்துட்டு காசை திணிச்சு, அதாவது மார்க்கெட்டிங்ல இருந்து நிறைய செலவுகள்ல இருந்து இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து ₹100 வாங்கி நம்ம கிட்ட ₹300 நிச்சயமா விற்பான். அப்படின்றப்போ நேரடியா நம்ம போய் விவசாயிய அதாவது தறிய கொண்டு போய் நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. இந்த விஷயத்த எல்லாரும் பேசணும். இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சிறு வணிகம் அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு எல்லாமே கார்பரேட்டா மாறிட்டு இருக்கு. பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான் வாழ முடியுன்ற சூழ்ச்சியும் சூழ்நிலையும் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. சிறு வணிகத்தை திரும்பவும் நம்ம மீட்டெடுக்கணும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் எல்லாருமே பண்றோம், நானும் பண்றேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்ல பண்ணலாம். நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி சின்ன இந்த மாதிரி புடவை, இந்த மாதிரி பொருள், இந்த மாதிரி சின்ன மளிகை கடை, இந்த மாதிரி அண்ணாச்சி கடை, நிறைய வந்துட்டு நம்மளை நம்பியே இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு, சிறு வணிகர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளோட வணிகமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரும் முதலாளிகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும், பெசவாளிகளையும் நம்ம காப்பாத்த முடியும். இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு. சாதாரணமா நான் பார்த்த ஒரு விளம்பரத்துல இவ்வளவு பெரிய நோக்கம் இருந்துச்சு, இவ்வளவு பெரிய கருத்து இருந்துச்சுன்றதுனாலதான் இந்த வீடியோ இமீடியட்டா பண்ண நினைச்சேன். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே ஈரான்ல குண்டு விழுந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஒருத்தன் வயிற்றுல சோத்துல மண்ணு விழ போகுதுன்றத பத்தி யாருமே பேசல. அதை பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமா இதை யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த விஷயத்த பத்தி பேசுங்க. இனி பெரிய பெரிய கடைகளுக்கு போறது, அதாவது இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு போறதுக்கு நிப்பாட்டிட்டு நம்ம மக்கள் நம்மளோட சிறு சிறு வணிகர்கள்ட்டையும் சிறு சிறு உற்பத்தியாளர்கள்ட்டையும் வாங்கணும். அப்பதான் நம்ம பொருளாதாரம் எப்பவுமே சீராக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்ம உதவி பண்ற மாதிரி இருக்கும். இதை நிச்சயமா நம்ம எல்லாரும் பண்ணணும்ன்றதான் என்னோட எண்ணம். நன்றி.